உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்குனா சாதாரண வயிற்றுப்போக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய உணவுகள் சாப்பிட்டு வயிற்றோட்டம் ஆகிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்ட உடனே வந்து கழிவறைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி வர்றதில்லை. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்த மாதிரி ஊருக்கு படிக்க போகிறவங்க அதிக அளவு இந்த பானிபூரின்றதை சாப்பிட்டு வயிற்றோட்டம் நிற்காமல் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடல் முழுதும் புண்ணாயிருது, குடலை வந்து வெட்டி எடுத்துடுறாங்க, மலம் வந்து கழிஞ்சிட்டே இருக்குது, அதனால் அவங்களால உட்கார முடியல, நிறைய வந்து சிக்கல் வருது. அதிக அளவு புளி சாப்பிடக்கூடாது, நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே புளி தண்ணியே மோந்து மோந்து சாப்பிட்றாங்க. அது ஒரு நாளைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து உள்ள குடல் முழுதும் புண்ணாயிடும். புளி வந்து காட்டில் வாழ்கிற புளியை கண்டா மனுஷனுக்கு பயம், வீட்டில் கறக்கிற புளியை கண்டா வயத்துக்கு பயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. புளின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா அது வந்து வயிற்றில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் குடலை முழுதும் புண்ணாக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு புளியம்பழத்தை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சுவைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நாக்கு முழுதும் புண்ணாகி அடுத்த நிமிஷம் சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக வந்து அரித்து எடுத்துடும், அங்கே வந்து புண்ணாக்கி விட்டுரும். அப்போ வந்து குடலில் புண்ணாயிடுச்சுன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் குடலில் புண் வர்றதை கண்டிப்பாக தடுத்துக்கிறணும். குடல் புண்ணு உள்ளவங்க புளி அதிகம் சேர்க்கக்கூடாது, புளிப்பு சேர்க்கக்கூடாது, புளிச்சோறு அந்த எலுமிச்சஞ்சோறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வந்து மாங்காய் சோறு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இந்த புளிப்பு சுவைக்கு அடிமையாகி கடைசியில் பார்த்தா குடல் முழுதும் வலி, அடிவயிறு முழுதும் வலி, சுருங்கி போய் சுருண்டு படுத்துக்கிறாங்க. அதனால் புளிப்புகளை கொஞ்சம் கண்டிப்பாக தவிர்க்கணும். சாப்பாட்டில் வந்து நல்ல சாப்பாடு எடுக்கணும், அது வந்து இயற்கை உரம் போட்டதாக இருக்கணும், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வரகு திணை சாமை இதை சாப்பிட்லாம் தவறே பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து உரம் போட்டால் வர அது கீழே சாஞ்சிடும், சாஞ்சிட்டா அதை இது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நல்ல வளர்த்தியாக வளரக்கூடியது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே மருந்து கலந்துருக்கிறதால அதுவே வயிற்றுக்கு சேராமல் வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்குது. வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க, அந்த பத்து பேரில் ஒருத்தருக்கு மட்டும் போகும். அப்போ நாங்கள்லாம் மனிதன் உணவு நீ என்ன மிருகமானு கேட்பாங்க. அது கிடையாது, அவர் உடலில் அதை ஏற்றுக்கிறக்கூடிய தன்மை இல்லை, அதனால் அவங்க உடம்புக்கு ஏற்றுக்கிறல. நமக்கும் ஒரு பின்னாடி வந்துடும். அதனால் யாரையுமே ஏடாசி பேசக்கூடாது, யாரையுமே வந்து உதாசீனமாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்க உடலுக்கு சேரலை, அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அப்போது வந்து இந்த காரை முள்ளை தான் இந்த பயன்படுத்துகிற இந்த இலைகள் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வயிற்றில் இருக்கிற ரணங்களை போக்கக்கூடியது, வயிற்றில் அந்த நிற்காமல் ஓடுற மலத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த காரமுல்லை பயன்படுத்துகிறோம். காரமுல்லை பயன்படுத்தும் பொழுது நல்லா வந்து வயிறு வந்து இறுக்கமாகும், வயிற்றில் இருக்க புண்கள் ஆறும். அதோடு மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் போது ரத்தம் வந்து சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். அதுக்கு தான் கசகசா, அந்த கசகசாவை நம்ம கொஞ்சமாக அரைச்சி பாலில் சாப்பிட்டோம்னா வயிற்றோட்டம் வந்து நின்றோம். ஏன்னா கசகசாவுக்கு அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. கசகசா அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், குறைவாக சாப்பிட்டா மருந்தாக பயன்படும். அளவோடு பயன்படுத்தணும்னா எல்லாமே மருந்தாகும். அதோடு சேர்ந்து பெருஞ்சீரகம் உடலில் உள்ள நீரை முழுதும் வத்த வைக்கக்கூடியது, தேவையில்லாத நீர்களை சுருக்கி எடுத்து வெளியேற்றினோம். அப்போ அங்கே நீர் சுரக்கிறத வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ கட்டுப்படுத்தும் பொழுது அந்த வயிற்றோட்டமானது கட்டுப்படும். வயிற்றோட்டம் கட்டுப்படுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். 200 மில்லி தண்ணி எடுத்துக்கிறணும். இந்த காரமுள்ளு காரஞ்செடி இந்த இலை தான் வந்து அந்த நீரை வந்து தண்ணி தண்ணியாக வந்து உடம்புல தேவையில்லாத நீரலை வெளியேற்றுனா நீர் சத்து இல்லாமல் போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டுருவாங்க, அவங்களால வலி தாங்க முடியாது. ஒரு ரெண்டு முறை வெளியே போனாலே வந்து முட்டி வலி, இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாம் வந்து உடம்பு சோர்வு அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் இந்த மாதிரி ஏற்றுனா தான் அவங்க உடம்பை வந்து சமநிலைக்கு கொண்டு வர முடியும். அது இல்லாமல் சாப்பிட்டதும் வந்து அவங்க வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதுமானது இந்த கார முள் காரஞ்செடியினுடைய இலை. முள் இருக்கும், அதனால இதை வந்து மெதுவாக நல்லா பார்த்து எடுத்துக்கிறணும். ஒரு கைப்பிடி அளவு காரமுள் காரஞ்செடியினுடைய இலை, சின்ன வெங்காயம் சிறுசா ஒரு 3, சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் கிராமப்புறத்தில், இதை வந்து நல்லா ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். கசகசாவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்து
இதெல்லாம்மே நல்லா கொதிக்க வச்சு பாதியா நீரை வந்து சுருக்கிறணும். இந்த கார இலை வந்து உப்பு தன்மையும் கார தன்மையும் சேர்ந்து இருக்குிறதுனால உடம்பல போற நீரை வந்து கட்டுப்படுத்தும். அதே நேரத்துல அந்த நாளிக்கு நாளிக்கு வச்சு மலம் சேர்ந்து நீரும் மலமும் சேர்ந்து வெளியே வர்றத வந்து அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த கூடியது இது. இந்த 200 மில்லிய வந்து 100 மில்லியா நல்லா கொதிக்க வச்சு நீரை சுருக்கி இருக்கோம். இது வந்து அந்த வழுத்து வழுத்து தண்ணி தண்ணியா வெளியே போயிக்கிட்டு இருக்கறத வந்து அந்த வயிற்று ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தும். நீங்க உங்களுக்கு வந்து தொக்கம் தொங்கி இருந்தாலும் அல்லது அதிக சூடா இருந்தாலும் சாப்பிட்டு ஒவ்வாமைனால வந்து உங்களுக்கு அந்த நீர் சத்து குறஞ்சு போய் இருந்தாலும் இந்த இத வந்து நீங்க குடிக்கிறப்போ ருசி வந்து அந்த சோம்பனுடைய மணமும் வெங்காயத்தினுடைய மணமும் தான் தெரியும். இந்த கார்ப்பு தன்மை அவ்வளவாக உங்களுக்கு வந்து தெரியாது. அதே நேரத்துல அது நல்லா வேலை செய்யும். அந்த நீரை கட்டுப்படுத்த வலியமும் வந்து வலிச்சு வலிச்சு வெளியே போறது வயிறை கலக்கி வயிறு வலிச்சு வெளியே போறத வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த கசகசா. அதனால இதெல்லாம் சேர்ந்து நம்ம கொதிக்க வச்சு அந்த குடிநீரா குடிக்கிறப்போ ஒரு ரெண்டு வேளை நீங்க குடிச்சிட்டீங்கனாலுமே வந்து எப்படியப்பட்ட வயிற்றோட்டத்தை வந்து நாம நிப்பாட்டிடலாம். அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து வயிற்றோட்டம் போய்கிட்டு இருக்குனாக்கா ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து அரைச்சு கொடுத்து பாலில் கலத்து கொடுத்துட்டாங்கனாக்கா பெரிய வயசு சின்ன வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் சரியாகணும்னு நம்ம நிறைய மருத்துவத்தில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து பெரியவங்களுக்கு வயிற்றோட்டம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத உணவுகள் போய் போகிற இடத்துலலாம் அதிவேக உணவு அதான் என்ன சொல்கிறாங்க அது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி ரொம்ப வேகமாக சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப வேகமாக சாப்பிட்டு வேகமாக போய் சேர்றதுக்கு தான் அதெல்லாம் அதிவேகமாக சாப்பிட்டு அதிவேகமாக சரியாகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதிவேகமாக சாப்பிட சாப்பிட இதாகும். நல்லா மென்று சாப்பிட்ணும். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சாப்பிட்ணும். நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். அந்த சாப்பாடே நின்றுக்கிட்டே சாப்பிட்டு ஓட்டிடுறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையான பொரியல் வச்சுருக்காங்க. நான் கிராமப்புறத்தில் பொரியலே வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா பசித்தவனுக்கு உணவு மட்டும்தான் தேவை. பசி இல்லாதவனுக்கு ருசிக்கு எல்லாமே வேணும். தொட்டு எல்லாத்தையும் நக்கிட்டே இருக்காங்க. என்றைக்கு சாப்பிட போகிறாங்கன்னு தெரில. தொட்டு நக்கிட்டே இருக்க இருக்க உடம்பும் மெடிஞ்சு போயிடுது, குடலும் கெட்டு போயிடுது. ஏன்னா ருசிக்காக வேண்டி தான் சாப்பிட்றாங்க. பசிக்காக வேண்டி யாருமே இங்கே சாப்பிடல நகர்ப்புறங்களில். நல்ல பசி எடுத்தால் எந்த உணவாக இருக்கட்டும் பழைய சோறு ஒரு பச்சை மிளகா இருந்தால் போதும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி யாருமே அப்படி சாப்பிட்றது கிடையாது. சாப்பாடு வந்து சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு அதை தொட்டு கொஞ்சம் கொண்டு சோறு இவ்வளோ தான் வைக்கிறாங்க. எங்கள் பக்கத்துலலாம் இவ்வளோ சோறு வச்சா அந்த ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் 32 கவளம் சாப்பிட்ணும். அவன் வந்து நல்லா சாப்பிட்றவன் நல்லா வேலை செய்கிறவங்க 32 கவளம் தேவை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் வைக்கிறாங்க. அந்த சோறுலாம் பார்த்தா பத்தவே பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. 32 கவளம் சாப்பிட்டா தான் ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறினா தான் உடலில் தேவையான ரத்தம் இருக்கும். அப்போ வந்து குடல் வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றதே கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க. அதுவும் காரமாக சாப்பிட்டாங்கன்னா வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்குது. சாப்பிட்ட மயத்தில் நேராக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மோசமான நோய்க்கு இது வந்து அற்புதமான மருந்து. இதில் காரம் உள்ள இலையை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். இதை இந்த இலையை தான் அதிகம் சேர்க்கணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போதுமானது. அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் கசகசா. இதை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாசமே அப்படி இப்போ சும்மா இருக்கிறவங்களே குடிக்கலாம். வயிற்றால் ஓடுறவங்க தான் குடிக்கணும்னு இல்லை. சும்மா இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்ல உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல திடகாத்தியமாக இருக்கும். தவறே பண்ணாது. இதிலிருந்து குழந்தைங்க சின்ன வயசு ஒரு 5 பசங்களுக்கு வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்குன்னா இதிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கொஞ்சோண்டு கொடுத்தோம்னா அந்த வயிற்றால் உடனே நின்றோம். குழந்தைகளுக்காக 2-3 போதுமானது. பெரியவங்களுக்கு தான் ஒரு 1/2 டம்ளர் குடிக்கணும். 1/2 டம்ளர் குடித்தா குடலில் உள்ள கழிவுகள் சரியாகும், குடலில் இருக்க அழுக்குகள் வெளியாகும், குடலில் ரணங்கள் இருந்தால் அந்த ரணங்கள் கட்டுப்பட்டு மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும். மலம் ஓடுறத வந்து கட்டுப்படுத்தி மலத்தை வந்து கட்டுப்படுத்தும். இந்த வயிற்றோட்டம் ஓட பார்த்தீங்கன்னா அங்கே மலம் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உள்ள மெலிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. சாப்பிடவே பிரியம் இருக்காது. எதையாவது ஒரு பழச்சாரை மட்டும் குடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடம்புல போகும்போது அது சிறுநீராக மாறிட்டோம். ஏன்னா கழிவறைக்கு போக வேண்டிய வேலையே இல்லாமல் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா உணவும் எடுத்துக்கிறணும். நல்லா திடகாத்தியமாக எடுக்கணும். திடகாத்தியமாக உணவு எடுக்கலைனாலே உடலுக்கு நிறைய உபாதைகள் வரும். இது ஒரு மோசமான நோயை கட்டுப்படுத்துறது. இந்த நோய் நிறைய பேருக்கு வந்து வெளியில் சொல்ல முடியல. நல்ல கல்லூரி மாணவர்களுக்கு தான் வருது. ஏன்னா அவங்க தான் வந்து போன இடத்துல சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற இடம்லாம் அவங்க விடுதியில் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒத்து வராமல் வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்குது. சொன்னாலும் புரியல.
வீட்டில் அப்போ வந்து அவங்க போய் சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கெல்லாம் இது யார் செஞ்சு கொடுக்க இது வந்து நம்ம காச்சி எடுத்து ஒரு பாட்டில்ல இன்னைக்கு இருக்கிற பிளாஸ்டிக்ல ஊத்தி இத கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது வந்து கண்டிப்பா சரியாகும் இந்த வைட் ரோட்டத்தை சரி செய்யிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் Thank you.